கிண்ணியா பிரதேசத்தில் பீங்கான் உடைந்தாறு புளியடிக்குடா வன்னியார் மடு விவசாய சமலன பிரதேசங்களில் செய்கை பண்ணப்பட்ட வேளாண்மைகள் தற்போது திடீரென மஞ்சள் நிறமாக மாறி நெற்கதிர்கள் முதிர்வடைவதில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. விவசாயிகள் அப்பிரதேசத்திற்கு பொறுப்பான விவசாய போதனாசிரியரை வரவழைத்து தங்களுடைய வேளாண்மைகளை காண்பித்திருக்கின்றார்கள். வேளாண்மைகளை ஆய்வு செய்த போதனாசிரியர் இவ்வாறு மஞ்சளாகும் பிரச்சினை போசாக்கு குறைவினாலும் ஏற்படலாம் அல்லது நோய் தாக்கமாக இருக்கலாம் என கூறியுள்ளதோடு மேற்கொண்டு ஆய்வுகளை செய்வதற்காக வேளாண்மை மாதிரிகளையும் எடுத்துச் சென்றுள்ளார். விளைச்சலை பாதிப்பதோடு விவசாயிகளுக்கு நஷ்டத்தையும் ஏற்படுத்துகின்ற இந்த பிரச்சினைக்கு உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடுகளை வழங்குவதற்கு அதிகாரிகளும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். மற்றும் பீங்கான் உடைந்தாறு விவசாய பிரதேசத்தில் இருந்து பேசுகின்றோம். நான் இங்கு பெரும் எண்ணிக்கையான ஏக்கர்களை பயிர் செய்கின்றேன். தற்போது எங்களுக்கு இந்த வேளாண்மை செய்கையிலே அறுவடையின் காலம் நெருங்கி வருகின்ற போது இங்கே இருக்கின்ற எங்களுடைய வேளாண்மை எல்லாம் ஏதோ ஒரு நோய் தாக்கத்தின் காரணமாக பழுப்பு நிறத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இளமையிலேயே அது பழுக்கின்றது. ஏனென்று தெரியவில்லை. இது எங்களுடைய விளைச்சலை கூட மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக அல்லது அது ஒரு போஷணை குறைவாக இருக்கலாம் என கருதுகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு பொறுப்பான விவசாய போதனாசிரியரை கொண்டு வந்து தற்போது நான் காட்டிக் கொண்டிருக்கின்றேன். அவருடைய பார்வையினை அவருடைய பரீட்சனையை பார்த்து அதன் பிறகு அவர் என்ன செய்யலாம், அதற்கு ஏதேனும் பரிகாரங்கள் செய்ய முடியுமா என்பதை கேட்பதற்காக நாங்கள் இந்த விவசாயிகள் சார்பாக இன்று கலவிஜயம் செய்து அவர்களை அழைத்து வந்து காட்டிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே எங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த இழப்பு வெள்ளத்தினால் எங்களுக்கு முற்றுமுழுதாக மூடப்பட்டது. அதன் பிறகு எங்களுக்கு நோய் தாக்கங்களும் அதிகரித்திருக்கின்றன. இதன் காரணமாக எங்களுடைய விளைச்சலை இது மிகவும் பாதிக்கின்றது. வளமையாக ஏக்கருக்கு 45-50 மூட்டைகள் நெல் விளைச்சலை தருகின்ற இந்த வேளாண்மை தற்போது எங்களுக்கு 25-28 மூடைகளை மாத்திரமே அறுவடையாக பெறக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இவ்வாறான பிரச்சனைகள் வருகின்ற போது எங்களுடைய விவசாய போதனாசிரியர்கள் எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். அவர் சொல்லுகின்ற இந்த ஆலோசனைகளை கேட்டு நாங்களும் இதற்கு பரிகாரம் செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுக்கு ஏற்படுகின்ற அழிவுகளை இந்த விவசாயிகள் கடன்பட்டு மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே நகைகளை அடகு வைத்து விவசாயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏற்படுகின்ற இழப்புகளை ஈடு செய்வதற்கு எங்களுடைய அதிகாரிகளும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். புளியடிக்குடா பிரதேசத்திலே இன்று விவசாயிகள் முறையிட்டதற்கமைய இந்த பிரதேசத்திலே ஒரு கலவிஜயம் ஒன்றை மேற்கொண்டு நான் இந்த விவசாயிகளுடைய நோய் சம்பந்தமான பிரச்சனைகளை ஆராய்ந்து வருகிறேன். இங்கு பார்க்கும்போது விவசாயிகளுடைய அந்த இந்த ஒப்பீட்டளவில் சென்ற முறையுடன் ஒப்பிடும்போது நெல் தாவரங்கள் மஞ்சள் நிறமாக அதிகமாக காணப்படுவதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். இந்த மஞ்சள் நிறத்துக்கு காரணம் பல்வேறு வகையாக இருக்கலாம். போஷணை குறைபாடு சம்பந்தமான நோயாக இருக்கலாம் அல்லது வெள்ளப்பெருக்கின் தாக்கமாக இருக்கலாம். சரியான தகவல்களை இன்னும் எங்களாலும் உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற போதும் பேராதனிய ஆராய்ச்சி நிலையத்துடன் நாங்கள் தொடர்பு கொண்டு இதற்கான தீர்வுகளை பெற்றுத்தருவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். விண்வெளி பிரதான வீதியில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட துணிகளின் களஞ்சியம் ஏபிசி சென்டர். பலவித டிசைன்களில் கண்கவர்னர் தெரிவுகளுக்கு ஏபிசி சென்டர். கூல் மெட்டீரியல்ஸ், பபிள்ஸ் மெட்டீரியல்ஸ், பெட் லுக் மெட்டீரியல்ஸ், சீஸ் மெட்டீரியல்ஸ், விஸ்கோஸ், லினன் துணி வகைகள் என பலவற்றையும் பெற்றுக்கொள்ள ஏபிசி சென்டர். ஆடை அலங்கார பொருட்களான வேந்தி, பேள் முத்து மணிகள், பொத்தான் வகைகள் மற்றும் முத்துக்களை ஆடைகளில் பதிப்பதற்கான இயந்திரங்கள், அனைத்து சோல் வகைகளும் நீங்கள் நினைத்தால் போல் அனைத்தையும் தெரிவு செய்ய ஏபிசி சென்டர். துணிகளின் களஞ்சியம் ஏபிசி சென்டர். தொடர்புகளுக்கு அழையுங்கள் 0777-835-2528, 0775-599-227.